வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்காய் மாங்காய் பச்சடிங்க. இதுக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் ஒரு பெரிய முருங்கைக்காயாக ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். ஒரு மாங்காய் புளிக்காத மாங்காயாக வாங்கிக்கோங்க, ரொம்ப புளிக்கக்கூடாது. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 2, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 மிளகாயும் லேசாக வகுந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேசாக வகுந்து விட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாங்காயை வந்து நம்ம தனியாக வேக வச்சுக்க போகிறோம். முருங்கைக்காயோடு போட்டால் மாங்காய் குழஞ்சி போயிருங்கிறதுக்காக நம்ம தனியாக வேக வைக்கிறோம். தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். இப்போ மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், வெங்காயம், இப்போ முருங்கைக்காயும் சேர்த்து வதக்குறேன். இப்போ வந்து பருப்பு வந்து நான் பாதி பருப்பை போடுறேன், பாதி பருப்பை வச்சுருக்கேன். பாதி பருப்பை வந்து இறக்கும் போது போடுவோம். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி போடுங்க. இதை வந்து உப்பு போட்டு மிளகாத்தூளும் சேர்த்து குக்கரில் வைக்க போகிறோம். தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு குக்கரில் 1 சவுண்டில் வச்சுருங்க போதும். முருங்கைக்காய் குழஞ்சி போயிடாமல் 1 சவுண்டில் ஆஃப் பண்ணிடுங்க. மாங்காயை வந்து நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம், கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சுங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம மாங்காயை சேர்க்க போகிறோம். மாங்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும், சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நம்ம குக்கரில் போடாமல் சட்டியில் வேக வச்சுருக்கோம். மிச்ச பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சது போட்டது காரணம் முருங்கைக்காயோடு சேர்த்து போட்ட பருப்பு நல்லா கரைஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடி விடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தனியாக கடைசியாக போடுறோம். உப்பு உரப்பெல்லாம் போதுமா நீங்கள் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மாங்காயோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதில் புளிப்பு சுவை இருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இதில் 1 ஸ்பூன் சீனி மட்டும் சேர்க்க போகிறோம். புளிப்பு வந்து அதிக புளிப்பு சில பேருக்கு ஒத்துக்காது, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிரும், வயிறு பொறுமனாப்பில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து 1 ஸ்பூன் சீனி, புளிப்போட கொஞ்சம் இனிப்பு சுவை இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.